நம்ம இவ்ளோ தூரம் வரணும்னு என்ன அவசியமா? இங்க சில ஜாம்பிஸ் இருக்கறதா தெரிஞ்சது. அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். அங்க நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுனா நான் சும்மா விட மாட்டேன். தேவை இல்லாம பேசாத. ரிலாக்ஸ். அவங்கள அழிச்சிரலாம். நீ என்ன காதலிக்கறியா? நீ என்ன காதலிக்கறியா? சொல்லு. ஏன் இந்த மாதிரி கேக்குற? பொண்ணுங்க அவங்கள விரும்பறவங்கள தான் விரும்புவாங்க. ஆமா காதல்னு வாங்க கல்யாணம்னு வாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். நீ இந்த மாதிரி கேள்விலாம் என்கிட்ட கேட்காத. நீ இப்படி கேக்குறதுனால எனக்கே உன்ன லவ் பண்றேன்னு ஒரு டவுட் ஏற்படுது. நீ நிறைய யோசிக்கிற. கிட்ட வா. சரியா போச்சு பூட்டி இருக்கானுங்க ஹே ஹே இரு கன் வச்சுக்கோ கடிச்சிட்டானா என்ன சுற்று முடியாது தைரியமா செய் நீ என்ன சுட்டுடு கமான் என்னால முடியாது
I love you. அப்பாவ சொன்னான், நீ சரியான ஆம்பளை தான். நான் ஒரு பொண்ணே இப்படி வெக்கம் இல்லாம பிராங்கா பேசுறத நான் இப்பதான் கேள்விப்படுறேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டான்னா, நீ ஷூட் பண்றதுல மட்டும்தானா இல்ல மத்ததுலயுமான்னு கேட்டா. நான் சொன்னேன், இங்க பாரு, நீ இப்ப ஷூட் பண்றதுல மட்டும்தான் பார்த்த, இன்னும் நான் மத்த விஷயத்த ஆரம்பிக்கவே இல்லையே, நீ எப்படி சொல்றன்னு கேட்டேன். அவ்வளோதான், கேட்டதுக்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. ஏய், நான் சொல்றத நீ கேக்குறியா இல்லையா? கதை நல்லா தான் இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு. அதான் கதை கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டேன். இவ்வளவு நேரம் கதையா சொல்லிட்டு இருந்தேன்? இந்த ஜொல்லு விடுற கதையெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? என் கதை ஜொல்லு கதைங்கிறியா? இது பேர் ஜொல்லு இல்லாம வேற என்னவா? உன் வெட்டி பேச்சால என் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, என் தூக்கமும் கெட்டு போயிடுச்சு. சரி, நம்ம கேம்புக்கு போலாமா? நீ அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்குவ. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம தானே காவல் காக்கணும், அதனால நைட்டு தூங்க முடியாதுல. அங்க பாரு. எங்க? இந்த அந்த பக்கம். அவன் யாரா இருக்கும்? அவன் கண்டிப்பா பகல்ல சுத்துற ஜாம்பியா தான் இருப்பான். ஒரே புல்லட்ல கொன்று. அவனை கொல்ல சொன்ன காயப்படுத்திருக்க? ஏன் கொல்லாம விட்டுட்ட? காத்துனால குறி மிஸ் ஆயிடுச்சு. என்ன பார்த்துட்டு நிக்கிற? என்ன காப்பாத்துங்க, கொன்னிடு, காப்பாத்துங்க. நான் மனுஷன்தான். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. குடிக்க தண்ணி. அவனுக்கு தண்ணி வேணுமா? அவனை கேம்ப்க்கு கூட்டு போலாம். Thank you.
உன் பேர் என்ன? உன் பேரு என்னன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. திமுறா இல்ல சொல்ல விருப்பம் இல்லையா? சத்தியமா தெரியாது. அப்போ உனக்கு என்னதான் தெரியும்? ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில என் தலையில யாரோ அடிச்சிட்டாங்க. அதுல எனக்கு நினைவு போயிடுச்சு. கண்ணை திறந்து பார்த்தா உங்க ஆளுங்க என்ன சுட்டுட்டாங்க. சுட்டுட்டாங்க சாகலையே, சந்தோஷப்படு. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. அப்போ உனக்கு எதுவும் தெரியாது. சரி, உனக்கு என்னதான் ஞாபகத்துல இருக்கு? இவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க, குடிக்க தண்ணியும் கொடு. ஓகே. அப்படின்னா இவன் பழச எல்லாத்தையும் மறந்துட்டானா? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். காரணம் என்னவா இருக்கும்? அவனோட பாடி முழுக்க நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனா அவனோட உடம்புல எந்த ஒரு சின்ன காயமும் இருக்கிற மாதிரியே தெரியல. இவனும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன்தான். இவன் கண்டிப்பா அந்த வைரஸால தாக்கப்பட்ட ஒரு ஜாம்பி இல்லைன்னு என்னால உறுதியா அதை சொல்ல முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், இவனுக்கு இந்த வைரஸ் மட்டும் பரவிருந்தா சாப்பிடவும் தண்ணி குடிக்கவும் இவனால முடியாது இல்லையா? நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா இவன் ஜாம்பி இல்லன்னு நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம கிட்ட எக்யூப்மெண்டும் இல்லையே. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. ஆனா இவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனுக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னான். ஜாம்பி கடிச்சிருக்குமோன்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. தேங்க்யூ. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ கவலைப்படாத, கெவின் ரொம்பவே தைரியமானவன்.
இன்னைக்கு எப்படியாச்சும் அதுங்களை கண்டுபிடிச்சு கொள்ளணும். நீ டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த ஜாம்பிங்க எல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டே நான் கொன்ன ஆகணும். உன் கோபம் எனக்கு புரியுது, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க பாருங்க, நாம அஜாக்கிரதையா இருந்தா நிறைய நஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நாம ஜாமிங்களை ரொம்ப புத்திசாலித்தனமா எதிர்க்கணும். இன்னைக்கு நைட்டு தாக்குதல் பண்ணி சிலதை அழிச்சிருவோம். எல்லாரும் ஆயுதங்களை தயாரா வச்சுக்கோங்க, யாரும் பயப்பட வேண்டாம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ இன்னும் ஆக்ரோஷமா சண்டை போடணும். அப்ப வாங்க எல்லாரும் போலாம். இந்த பாலைவனத்தை தாண்டிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நாங்க போறோம், எங்க கூட யார் யாரெல்லாம் வரீங்க? நான் வரேன். நீ அப்புறம் தண்ணிய கொண்டு போணும். கரெக்ட். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், நம்ம கிட்ட தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கு. நம்ம சீக்கிரமா போய் அந்த மலையை தாண்டிட்டோம்னா அதுங்களால அவ்வளவு தூரம் வர முடியாது. அதுங்க இங்கேயே இருந்துரும். ஆமா, உண்மைதான். மக்கள் இருக்கிற இடம் தான் நமக்கு பாதுகாப்பு. நீ கடைசியா எப்ப மலையை பார்த்த? முதல்ல நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தண்ணி இருக்க இடங்களை தேடி போகணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம முதல்ல அதை அழிச்சாகணும், அப்புறம் அதுங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க நமக்கு ஆயுதங்கள் வேணும். முதல்ல அதை பத்தி எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க, மத்ததெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். அதுங்களை அழிச்சிட்டு நம்ம மறுபடியும் இங்க வந்து சந்திக்கலாம். நாம ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கோம். ஏதாவது ஒண்ணு செஞ்சு அதுங்களை நாம அழிச்சே ஆகணும். அதுக்கு நாம எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் நம்மளால சாதிக்க முடியும். ஓகே, சைலன்ஸ் சத்தம் கேக்குது. எல்லாரும் ரெடி ஆகுங்க, ஆயுதத்தை எடுத்துக்கங்க. இங்க இருந்து கிளம்பு. நான் உன்னை என் பின்னாடியே இருக்க சொன்னல, நானும் உங்க கூட வரேன். நான் போய் அதுங்க கதையை முடிச்சிட்டு வரேன். வந்துகிட்டு இருக்கு. ரெடியா? ஆ, ரெடியா இருக்கேன். எல்லாரும் ரெடியா இருங்க. லைட் ஆன் பண்ணுங்க. அங்க ஓடு, ஓட ஓட ஓட. சவுண்ட் அது வந்து சுடுங்க. அது கிட்ட வராம ஓடி மேல ஏறும். அவன சுடு. லைட் ஆஃப் பண்ணுங்க. இப்ப நிறைய பேர் வராங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? கரெக்டா சொல்ல முடியல. எல்லாரும் தயாரா இருங்க. நாங்க தயாரா தான் இருக்கோம். அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க, தயாரா இருங்க. சுடுங்க.
அவளை கீழே இறக்கு. தண்ணிய குடி, அது உனக்கு அடிச்சிருச்சுல்ல? போராடி சோர்ந்து போயிருப்ப குடி. குடிக்கலன்னா தண்ணி குடிக்கலன்றதுக்காக இப்படி மிரட்டணுமா? குடிக்கலன்னா தெரிஞ்சிட போகுது. எனக்கு தாகமா இல்ல, நான் செத்தாலும் நீ சொல்ற மாதிரி செய்ய மாட்டேன். குடி ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான், தண்ணி குடிக்க முடியாம தவிச்சேன்னா ஜாம்பிஸ் கடிச்சதா அர்த்தம். இந்த வைரஸ் ராபிஸ போல தண்ணி குடிக்க முடியலன்னா இந்த வைரஸ் பரவி இருக்குன்னு அர்த்தம். அது தண்ணிக்கு பதிலா ரத்தத்தை குடிக்கும், அது மட்டும் இல்ல அது நம்மள சாப்பிட்டுரும். சரி, நான் இவளை கேம்ப்பு கூட்டிட்டு போறேன். கம் ஆன், கம் ஆன், விடு. கொஞ்சம் விட்டிருந்தா என்ன கொன்றுப்பா. ஆமா, கொஞ்சம் ஓவரா தான் பண்ண. ஹே ஹே, பொறுமை பொறுமை, நானும் வரேன். இப்ப நீ எங்க போற? என்ன கேக்குறதுக்கு நீ யாரு? உன் வேலையை மட்டும் பாரு. கம்பெனிக்காக தான் கேட்டேன், ஏன் இப்படி கோவப்படுற? நான் சும்மா சாதாரணமா தானே கேட்டேன். ஏதோ ஒரு சின்ன உதவியாச்சும் உனக்கு செய்வேன். என்ன செஞ்சிருக்கீங்க? இவனை நான் கேம்ப்ல தானே இருக்க சொன்னேன். இவனை ஏன் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? வந்ததுனால தான் நீ இப்ப உயிரோட இருக்க. அது எனக்கு தெரியும், ஆனா இவனை கூட்டிட்டு போனா டேஞ்சர். இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது? நீ உன் உயிரையே பணையம் வச்சிருக்க. நீ எங்க கூட வந்தினா உங்க கையாலேயே செத்து போயிடுவ. எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, ஜாம்பிஸ் கடிச்சப்ப சில பேர் மேல அது வைரஸ் யார் மேல வேலையை காட்டுதோ அவங்க ஜாம்பிசா மாறிடுவாங்க. அவங்க இன்னொருத்தரை கடிக்கும் போது அவங்களும் ஜாம்பிசா மாறிடுறாங்க. அந்த வைரஸை அழிக்கிற மருந்தை கண்டுபிடிக்கணும். அதனால அந்த வைரஸ் இருக்கிறவங்களோட ரத்தம் எங்களுக்கு கிடைச்சா அதை வச்சு நாங்கள் மருந்து கண்டுபிடிப்போம். அந்த வைரஸ் அதிகமான அளவில் பரவிக்கிட்டே இருக்கு. நாமெல்லாம் வாழணும்னா அவங்க சாகணும். அதுங்களை எப்படியாவது அழிக்கணுன்ற எண்ணத்தில் நான் இங்கே வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதுங்க என்னை கடிச்சு நான் இன்னும் மாறாமல் இருக்கேன்னு சொல்கிறீங்களா? என்னால் அதை கரெக்டாக சொல்ல முடியாது. அவங்களால் கடிக்கப்பட்டவங்க உடனே கோமாவுக்கு போயிடுவாங்க. அவங்க கோமா ஸ்டேஜிலேருந்து வெளியே வந்த உடனே பழைய நினைவை மறந்துடுவாங்க. கோமாலேருந்து நீ எப்போ வெளியே வந்த? நான் கண்ணை திறந்து பார்த்தப்ப நான் ஒரு சின்ன சின்ன கப்பல் ஒரு போட்டில் இருந்தேன். நல்லா தெரியும், அதில் தான் நான் இருந்தேன். எனக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஆதாரமும் இல்லை, ஒன்றுமே இல்லை.
என்னை யாரோ அடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் அங்கேருந்து அப்படியே பொறுமையாக நீந்தி வெளியே வந்தேன். அப்புறம் நான் பொறுமையாக நடக்க முடியாமல் மயக்க நிலையிலேயே அந்த வெயிலில் அப்படியே பொறுமையாக நடந்து வந்தேன். எப்படி நடந்து வந்தேன்னு எனக்கே தெரியல. அப்பதான் உங்காலுங்க என்ன பார்த்து சுட்டாங்க. உன்னை ஜாம்பின்னு நினைச்சு சுட்டுட்டேன். ஆனா உன்னோட குறி மிஸ் ஆயிடுச்சு. சீக்கிரம் வந்து என் பின்னாடி நில்லு. என் பின்னாடி வா, சீக்கிரமா என் பின்னாடி வந்து நின்னுக்கோ. எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்க, நம்ம கேம்ப் யாரோ எரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னும் 10 மணி நேரம் தான் டைம் இருக்கு. ட்ரக்கு ஃபுல்லாக தண்ணி இருக்கு, ஆனால் ஆயுதங்கள் தான் குறைவாக இருக்கு. இன்னைக்கு நைட் ஃபூரா நாம டிராவல் பண்ணோன்னா நாம பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம். நாம இப்ப கிளம்பினோம்னா எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம்னு நினைக்கிறேன். பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தானே டேம் இருக்கு, எனக்கு அந்த ரூட் நல்லாவே தெரியும். அந்த டேம்ல இருக்க தண்ணியை நாம குடிக்க முடியாது. அலபாமா மலையில இருந்து கொஞ்ச தூரம் நம்ம போனா அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஆயுதங்களும் இல்ல, போற வழியில ஒரு ஏரியும் இருக்கு. இருக்கலாம், ஆனா நம்மள மாதிரி அங்க சில பேர் வந்து சேர்ந்திருக்கலாம் இல்லையா? அப்படின்னா நமக்கு ஆயுதங்கள் வேணும்ல. எனக்கு ஒரு இடம் தெரியும். இங்க இருந்து ஒரு 20 மைல் தூரத்துல ஒரு ஆயுத கடங்கு இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, அங்க மிலிட்டரி வண்டிங்க கூட இருக்கும், எல்லாம் கிடைக்கும். நீ சொல்றத நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம், ஏன்னா அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அது நிச்சயமா ஆயுத ஃபேக்டரி தான். நாம அங்க போனோம்னா தேவையான ஆயுதங்களை நாமளே தயார் பண்ணலாம். போலாமா வேணாமா நீங்க தான் டிசைட் பண்ணும்.
கெவின், உனக்கு ஒன்றும் ஆகாது. என்ன நம்பு, நீ மனுஷனா மாறுறதுக்கான நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. உன்னை எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன். ஐ லவ் யூ கெவின். கொன்னடாதீங்க. இங்க பாரு, நீ தூக்க மாத்திரையை போட்டு தூங்கி ரெஸ்ட் எடு. அந்த மாத்திரையை இவனுக்கும் கொடுக்க சொல்லு. சூசன் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. இங்க பாரு, அந்த எதிர்ப்பு சக்தி மருந்தை ரெடி பண்றதுக்கு இவன் நமக்கு தேவைப்படுவான். இல்லைன்னா இவனை இங்கேயே கொன்னுடுவேன். அப்படி நாங்கள் செய்யக்கூடாதுன்னா நீ எங்க கூட இருக்காத எங்கேயாவது போயிடு. குட், ஓகே. நீங்க இவனுக்கு மருந்து கொடுங்க, நாம இங்கேருந்து அரை மணி நேரத்தில் கிளம்பணும். இங்கே பாருங்க, இவன் மேலே இன்னும் கொஞ்சம் சங்கிலியை கட்டி இவனை டிக்கெட் தூக்கி போடுங்க. நம்ம சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. பார்ப்போம். நில்லு, உள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்ல. இங்க எல்லாம் நல்லா தான் இருக்கு, நாம கிளம்பலாம். இந்த பாலைவனத்துக்கு நடுவில் நாம எங்கி நிறுத்த வேண்டாம். ட்ரக்கு மேல இருந்து தாக்குங்க, வெளிச்சத்துல தாக்குங்க. வெளிச்சத்தை அதுங்களால பார்க்க முடியாது. அதுங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறமா நீங்க தாக்க ஆரம்பிங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நீங்க மேல சுடுங்க. ராத்திரிக்குள்ள நாங்க வரலன்னா நீங்க எங்களை தேடி வராதிங்க. ஓகேவா? நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பாதுகாப்பா இருப்போம். காலையில நாங்களே வந்துருவோம். ஓகே, எல்லாரும் சேர்ந்தே அதுங்களை தாக்கலாமே. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. யாரும் பயப்பட வேண்டாம். நீங்க தைரியமா இருங்க. நாங்க ஆயுதங்களோட திரும்ப கட்டாயமா வருவோம். எதிர்த்து போராடுறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. நாம எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் சேர்றதுதான் நம்மளுடைய லட்சியம். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ். நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க போற வழியில கிளினிக் இல்ல ஹாஸ்பிட்டல் இருந்து அங்க இருந்து என்ன கொண்டு வரணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆ, ஞாபகம் இருக்கு. லேபுக்கு தேவையான சிசர், அப்புறம் மைக்ரோஸ்கோப், இன்குபேட்டர். ஆ, இன்குபேட்டர். ஆ சரி, பக்கத்துல இருக்க மலைகள்ல சில பேர் இருக்கிறதா தெரிஞ்சது. நீங்க ஜாக்கிரதையாவே இருங்க. கேர்ஃபுல். குட் லக். தேங்க்ஸ்.
எனக்கு ஒன்று புரியல, அதுங்க நைட்டில் தான் வருமா, பகலில் அதுங்க வெளியே வந்தால் இறந்து போயிடுமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதுங்க பகலில் கடிச்சதுன்னா கடித்தவங்க பகலில் சுற்றுவாங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருவாங்க. அதுதான் ஜாம்பியோட தன்மையே. வெளிச்சத்தில் அவங்க சாகலாம் மாட்டாங்க. அப்போது பகலில் அதுங்கெல்லாம் எங்கே இருக்கோங்க? ஏதாவது பழைய வீடுகளில் இருக்கும், அதுங்களை பார்த்த உடனே நாம் கொண்டுடணும். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணலாம். அதுங்களை கொல்ல முயற்சி பண்ணி அதில் ஓரளவு ஜெயித்தோம். ஆனால் அதுங்க மனுஷங்களை எதிர்த்து போராடி அவங்க எண்ணத்தை பெருக்கிட்டு இருக்கு. இங்க பாரு, நமக்கு இப்போ ஆயுதங்கள்லாம் தேவைப்படுது. அதுங்களை கண்டுபிடிச்சி அதுங்களோட ரத்தத்தை எடுத்து தான் நாம மாத்து மருந்தை கண்டுபிடிக்க முடியும். எந்த அளவுக்கு அதை வேகமாக தயாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. டாலஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பான். நம்மளை ஏன் அவங்க கூட்டிட்டு போல? அவங்க நாளைக்கு வந்துருவாங்கம்மா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போலாம். பகல் கனவுன்னு சொன்னா அது இதுதான் போல இருக்கு. நாம எங்க போறோம்? எனக்கு தெரியல. நம்ம கேம்புக்கு போயிட்டு இருக்கோம். எனக்கு அவங்க கூட போகணும்னு ஆசையா இருக்கு. என்ன ஜாம்பி கடிச்சிருச்சுன்னா என்னையும் நீங்க கொன்னுடுவீங்களா? உனக்கு நாங்களா இருக்கோம், உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாத. ஓகே ஓகே சரி. என்னை பார்த்த உடனே ஏன் சுட்ட? பகலில் சுற்றுற ஜாம்பீஸ்ன்னு நினச்சிய. பகலில் சுற்றுற ஜாம்பீஸ் கடிச்சதுன்னா அவங்களும் பகலில் சுற்றுவாங்கன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைதானே? ஆமாம், அது உண்மைதான். நான் பகலில் சுற்றுறதுனால தானே நீ என்னை சுட்ட? ஆனால் அதுங்கெல்லாம் ராத்திரி தான் நிறைய சுத்தோன்னு இப்போ தானே இவர் சொன்னார். ட்ராகுலா மட்டும்தான் இரவில் சுத்தம், ஜாம்பீஸ் பகல்லையும் சுத்தம். சில ஜாம்பீஸ் பகல்லையும் சுத்துன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் உன்னை சுட்டேன். பகல்ல சுத்துற ஜாம்பீஸ கேள்விப்பட்டிருக்கியா? ரொம்ப ஆபத்தானவங்க. நகரத்துல இருந்து வந்த என் நண்பன் இதை பத்தி ரொம்ப சொல்லியிருக்கான்.
பகல்ல சுத்துற ஜாம்பிஸா பாத்தீங்கன்னா தங்களோட பசிய போக்குறதுக்காக பல மனிதர்களை ஜாம்பிஸா மாத்திருக்கு. அவங்க ஏன்னா பெருகிட்டே வருது. அவங்க எப்படி பிறந்தாங்கிறது நமக்கு தேவையில்லை, ஆனா நம்ம அவங்களை கொன்னே ஆகணும். நாம மாத்து மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அதுங்க மட்டும் நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா அதுங்கள நாம சுட்டேத்திரணும். யாரும் இருட்டில் சுத்த வேண்டாம், எல்லாரும் சேர்ந்தே இருப்போம். அதுங்களை பார்த்த உடனே சுட்டுடுவோம். எப்படியாவது அதுங்களை அடிச்சாக்கணும். அதுங்க கும்பலாக வராம தனியாக மட்டும் அதுங்க வந்துச்சிங்கன்னா அதுங்களை எதிர்த்து ஈஸியாக சண்டை போட முடியும். ஒருவேளை கூட்டமாக வந்துச்சுன்னா ஓடிடுங்க. அதுங்க எப்பவுமே கூட்டமாக வந்து தானே தாக்கும். பல ஜாம்பி சொன்னா வந்து நம்மளை சூழ்ந்து தானே தாக்குறாங்க. நாம தான் புத்திசாலித்தனமா அவங்கள எதிர்த்து அழிச்சாகணும், இல்லைன்னா நம்மளை அவங்க வெட்டு வைக்க மாட்டாங்க. 50 பேர் வந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கூட்டமாக 100-200 வந்தால் தான் நமக்கு பிரச்சனை. ஏன்னா அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க, அதையும் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதுங்களோட தாக்குதல் எவ்வளவு மோசமாக இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுங்க மனுஷங்களை கடித்து மனுஷங்களை ஜாம்பியாக மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணும், அதுதான் உண்மை. அதுங்க எங்க தான் இருக்கும்? அதுங்க தாக்குதல் நடத்திட்டு பக்கத்தில் எங்கேயாவது பதுங்கி இருக்கும். அதுங்களோட பசி தீர்ந்துருச்சுன்னா அதுங்களோட இடத்த மாற்றிக்கும். இந்த சுத்துவட்டார பகுதியில் எங்கேயோ ஜாம்பி சொலிஞ்சிருக்குன்னு என் மனசு சொல்லிட்டு இருக்கு. அதோ அங்க அது சுரங்க மாதிரி இல்ல, அங்க புதையல் இருந்தாலும் நாம போக முடியாது. அது எதுவா இருந்தாலும் நம்ம அங்க போக வேணாம், வந்த வேலையை பார்க்கலாம். உனக்கு பயமா இருந்தா நீ கார்லயே இருந்துக்கோ. நான் கார்ல இருந்தா உன்னை யார் காப்பாத்துறது? அப்படியே பெரிய புத்திசாலிவா, யாரையும் குறைச்சு மதிப்பிடாத. இந்த இதை வச்சுக்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? எத்தனை படத்துல பார்த்திருப்ப. இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. சத்தம் போடாம நம்ம உள்ள போகணும். ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் அது நம்ம காதுக்கு தெளிவா கேட்கணும், புரிஞ்சுதா? சத்தத்தை வச்சுதான் நம்ம சண்டை போடணும். நீ சொன்னது எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. அப்படின்னா சைலண்டா இருக்கணும்னு அர்த்தம். சைலண்டா இருந்தோம்னா அதுங்க, டேய் நான் சொன்னது உனக்கு புரியலையா? டேய் நான் அதுங்க உள்ள இருக்குன்னு சொல்ல வரல. ஒருவேளை இருந்தா நம்ம சத்தத்தை கேட்டு அதுங்க உஷாராயிடும். இப்பவாது புரியுதா? வைத்தியம் பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிற நாயை எழுப்புறதுக்கு சம்பந்தம் எனக்கு புரியுது, நீ தலகால் புரியாம சொல்ற. டேய் உனக்கு நான் சொன்னது புரிஞ்சுக்க முடிஞ்சா அது மாதிரி நடந்துக்கும், இல்லைன்னா மூடிட்டு வா. என்ன பாக்குற, வேணுமா? எனக்கு வேணாம். என்ன மாதிரி ஆயுதம் தேவை? எந்த மாதிரி ஆயுதமா இருந்தாலும் உடனே அதை எடுத்து வச்சுக்கோங்க, நமக்கு அது ரொம்ப தேவைப்படும். பார்த்து வாங்க, இங்க சுத்தமா வெளிச்சமே இல்லை.
இங்க இருக்க பொருட்களை வச்சு நாம ஆயுதங்களை தயார் பண்ணிக்கலாம். நாம போகும்போது இதை கட்டாயமா எடுத்துட்டு போகணும். நமக்கு தேவையான நிறைய பொருட்கள் இங்க இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. சரி வாங்க போலாம். வழியில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். ஏ என்னாச்சு? அதுங்க இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கோம். எங்க? இங்கதான் எங்கேயாச்சு நிச்சயமா சுத்திட்டு இருக்கோம். சடனா அட்டாக் பண்ணுங்க. அட்டாக் பண்ணுமா? ஆமா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தூரம் வரைக்கும் எதுவும் கண்ணில் படலையே. நம்ம அதுங்களை அழிக்காம இங்க இருந்து போக கூடாது. அற்புதம். டாலஸ், இதை எடுத்துக்க. எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போலாம். எல்லாரும் ஒன்னா தான் போய் ஆகணும். வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வாங்க போலாம். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மலைக்கு மேல போனா நம்மளால தப்பிக்க முடியும். அப்ப வேனை விட்டுட்டு நம்ம அங்க போயிடலாமா? நம்மள பிடிக்கணும்னா அதுங்களும் அங்க வந்துதான் ஆகணும். இல்லனா வேற ஏதாவது யோசிக்கலாம். இங்க பாருங்க, யாராவது நம்மள அட்டாக் பண்ணாங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் உங்களை கொன்னுடுவேன், புரிஞ்சுதா? நம்ம பொறுமையா இருந்து அது எல்லாத்தையும் அழிச்சிடணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரும் டென்ஷனாக வேண்டாம், இங்கேருந்து போகிறதுக்கு வேறு வழி இருக்கும். ஆமாம், நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க. கீழே ஒரு வழி இருக்குது, நாம் அதில் போயிடலாம். வாங்க. ஓகே, போகலாம்.
ஷார்ட் கன் சுட்ட மாதிரி இருக்கு. ஒரு 9 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள இருக்கவங்க பத்திரமா வெளில வந்தா செம்ம தைரியசாலின் தான் அர்த்தம். ஜாமிங்ல வேட்டையாடுறக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்ன. இதுல ரெண்டாவது டேங்க் இருக்கு. அடச்சே இதுல பாம்ப் செட் பண்ணிருக்காங்க. அத டிபியூஸ் பண்ண முடியுமா? பாம்ப வெடிக்க வைக்க தான் எனக்கு தெரியும். இந்த டைம் பாம்ப் வெடிக்க வைக்கிறதுக்கு யார்ட்ட ரிமோட் இருக்குன்னு தெரியல. ரிமோட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதே. ஏதா ஐடியா இருக்கா? டிக்கில பார்க்கலாம் வா. ஆயுதங்களை தயார் பண்ண நாம அங்க ஒரு ஜாம்பிஸ்களை கூட விட்டு வைக்க கூடாது. எல்லாத்தையும் அழைச்சிடணும். அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் அணு அணுவா கொல்லணும். அதுங்களை விடவே கூடாது. பயப்படாத, உன்னை எப்படியாவது நாங்க காப்பாத்திடுவோம். அது நடக்கிற காரியம் இல்ல. நீ என் ரத்தத்தை பயன்படுத்தி அதுக்கான எதிர்மருந்தை தயார் பண்ண. அந்த மருந்து பல பேருக்கு பயன்படணும். என்னையும் தாமதப்படுத்தாதீங்க. அது என் ரத்தம். நீ என்ன பண்ண போற? ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதானே? அவன் ஒன்னும் ஜாம்பி கிடையாது. எனக்கு தெரியும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் ஜாம்பி ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே ஓகே, சண்டை போடாதீங்க. நாமளை உள்ள வச்சு பூட்டினால அவனுங்களை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நாம அங்கே இருங்க, நவராதிங்க. ஏ தோர், நீங்க எப்படி வந்தா? உயிரோட தான் இருக்கியா? நீ செத்து போயிட்ட நினைச்சோம். இவங்களா யாரு, உன் ஃப்ரெண்ட்ஸா? உன்னை அந்த ஜாமிங்கெல்லாம் கொண்டிருக்கோம் நினைச்சோம். பரவாயில்ல, உயிரோட திரும்பி வந்துருக்க. நீ அந்த கண்ணை கொஞ்சம் கீழே இறக்கு. ஏய் சாரிப்பா. என் மேல எந்த கோவம் இல்லையே? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. சாரி, உள்ள ஜாம்பிஸ் இருக்குன்னு தான் நாங்க போட்டு போட்டோம். உள்ள நீங்க இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. சரி வாங்க, எங்களோட எங்க கேம்புக்கு போலாம். வாங்க. முடியாது. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. சொல்றேன். நீங்க என்ன பண்ற? நான் இப்ப உங்க கூட தான் இருக்கேன். ஜாமிங்ல வேட்டையாடவா? ஆமா. உங்க கார் டிக்கில ஒரு ஜாம்பியை ஒளிச்சு வச்சிருக்கீங்க. அது நீங்க செஞ்ச வேலை தானா? ஆமா, அது என் ஃப்ரெண்ட் தான்.
இந்த புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இவங்க தான் என்னை காப்பாத்துனாங்க. நான் இவங்க கூட தான் இருப்பேன். ஆ சரி, நடந்ததெல்லாம் மறந்துடு, அது உன்னோட விருப்பம். வேணும்னே அந்த குகையில போட்டு லாக் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன்ல, அது தெரியாம செஞ்ச தப்புப்பா. ஆ ஆமா, எங்களுக்கு இப்போ ஆயுதங்கள் வேணும். ஆ தரோம், எவ்வளோ வேணாலும் தர்றப்பா. டிக்கியில் இருக்கிற ஜோம்பியை எங்கள்கிட்ட கொடுத்துரு, பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுவார். பாரு இருட்ட போகுது, வா போகலாம். ஓகே, உங்கள் கேம்ப் எங்கே இருக்குன்னு சொல்லு, இன்னைக்கு நைட்டு நாங்கள் அங்கே வரோம். இது வரைக்கும் நம்ம ஒன்றா சேர்ந்துருந்த அதே கேம்ப் தான்ப்பா. பாஸ் அனுப்புனாரு, அதான் வந்தேன். நில்லு, பதிலே சொல்லாமல் போயிட்டுருக்க. உனக்கு அவ்வளவு துமரா, பதிலே சொல்லாமல் போய்கிட்டு இருக்க அந்த ஜாம்பியை எங்ககிட்ட ஒப்படைச்சிடு. நீ சொல்றது எதுவும் நடக்கிறதுக்கே இல்லை. நாங்கள் கேட்ட மாதிரி ஆயுதங்களை கூட நாளைக்கு இங்கே வந்து பார்ப்போம். உங்கள் பாஸை கூட்டுவா. உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்க, என்ன பேசுகிற? அதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். செய்யறதுக்கு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க. ஒரு நிமிஷம் இரு, இங்கே பாரு. இன்னும் ஒரு மணி நேரத்தில் இங்கே இருட்டிடும். சூசனையும் செல்விஸையும் நாளைக்கு நாம் இருட்டுறதுக்குள்ளே அங்கே சந்திச்சாக்கணும். அவங்க எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கலாம். அவங்கள நம்ம கூட கூட்டிகிட்டு போயிடலாம். என்ன நீ மறந்துட்டியா அவங்கள? அவங்க உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே? நைட்டு அவங்களோட தங்கிட்டு காலையில் நம்ம வேலையை பார்க்குறதுக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஓ, உங்களை பற்றி பேசுகிறீங்களா? ஒரு ட்ரக்கில் குழந்தையோட மூணு பேர் இருந்தாங்களே, அவங்களா? அவங்கள நீ பார்த்தியா? இல்லை, வெறும் ட்ரக் தான் பார்த்தேன். அது இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஆலபாமா மலைக்கிட்ட அந்த ட்ரக்கை பார்த்தேன். ஆனால் யாரோ தூக்கிட்டு போகிற மாதிரி தெரிஞ்சது. அவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு அவங்கள தூக்கிட்டு போயிருப்பாங்க? அந்த கேள்வியை என்கிட்ட கேட்டால் நான் எப்படி இங்கே பதில் சொல்லுவேன்? அது எனக்கு தேவையில்லாத விஷயம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே இருட்ட போகுது. இங்கே பாரு, நான் அவங்கள காப்பாற்றி ஆகணும். நீங்கள் வந்தால் வாங்க, இல்லைன்னா போயிடுங்க. எங்களை நீங்கள் தடுக்கலாம் முடியாது. நாங்கள் கிளம்புறோம். அப்புறம் நாளைக்கு உங்கள் பாஸை வந்து சந்திக்கிறோன்னு சொல்லு. ஓகே, இப்போ எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. நாங்கள் கிளம்புறோம், அப்புறம் பார்க்கலாம். ட்ரக் எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே பாரு, அவங்க உங்கள் ஆளுகன்னு எனக்கு தெரியாது. அவங்க எப்படி போனால் உனக்கு என்ன? ஒழுங்கு மரியாதையா அவங்க எங்க இருக்காங்கன்றத சொல்லு. அவங்கள எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த ட்ரக்க ஆலபாமா மலைக்கிட்ட விட்டுட்டு அந்த பொம்பளைகளை தூக்கிட்டாங்க. இப்ப நாங்க சொல்ற மாதிரி நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம். இருட்ட போகுது, ஜாம்பிகளோட தாக்குதல் அதிகமா இருக்கும். சீக்கிரம் முடிவெடுங்க. இந்த சுத்து வட்டாரத்துல ஜாம்பிகளோட தாக்குதல் அதிகமா இருக்கும். அதுங்க வந்து உங்களை கொல்றதுக்கு முன்னாடி சீக்கிரம் முடிவெடுங்க. அந்த விஷயத்தை எங்ககிட்ட விட்டு நாங்கள் பார்த்துக்குறோம். தேவையில்லாமல் ஏதாவது பண்ணினா உன்னை இங்கேயே போட்டு தள்ளிடுவேன். ஜாக்கிரத. உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்கள் ட்ரக்கில் இருந்த பொம்பளைங்களை எல்லாம் கடத்தி நம்ம பாஸ் பத்திரமா வச்சிருக்காரு. இப்போவாது நான் சொல்கிறத கேட்குறியா? நீங்க என்ன வில்லன் மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க? இங்க நான் தாண்டா வில்லன். என் முன்னாடி இங்க தாறுமாறா ஏதாவது பண்ணீங்க, அச்சு மூஞ்சி இங்கெல்லாம் குழப்பி விட்டுருவேன். தோர், என்னை பத்தி இவனுங்களாண்டா எதுவும் சொல்லையா? இங்க பாரு, இவங்க சொல்றத கேளு, இல்ல உங்க ஆளுங்க ஒருத்தரும் தேரமாட்டீங்க. அடிங்க ஐயால, என்னடா பேசி நிக்கிறான்? இவங்க ஆளுங்க நம்மளாண்ட இருக்கான்னு தெரியாது அவனுக்கு. இழுத்துட்டு வாங்கடா அவங்கள. டேய், முதல்ல எங்க ஆளுங்களை என்னாண்ட ஒப்பட, அப்புறம் உங்க ஆள கொடுக்குறேன். புரிஞ்சுதா? இந்த காரில் டைம் பாம் இருக்கு.
இது மட்டும் வெடிச்சதுன்னு வை, மொத்தமா மேல போயிடுவோம். முடிவு உன் கையில. டேய் இதோ பாருங்கடா, இவன் இன்னும் மாறலடா. என்ன ஆனாலும் சரி, நான் இப்படி திமிரோட தான் இருப்பாங்கற. எங்க இருந்துடா வந்தது இந்த திமிரு? அதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே. உங்க ஆளுகளை எல்லாம் கூட்டு கிளம்பு. டேய் அவுத்து விடுங்கடா. சபாஸ்தோர், நீ தான்டா ஜெயிச்ச. அதுங்க எங்களை துரத்துச்சுங்க. ஆனா மலை கிட்ட அதுங்களால வர முடியல. நிக்கு செத்துட்டோம். வாங்க நம்ம கிளம்பலாம். சோ சோ வாங்க எல்லாரும் ஓடிடுங்க. ஓடு ஓடு வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க நம்ம எல்லாரும் ஓடிடலாம் சீக்கிரம். சாரி தோர். ஹே நோ 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 ரிவர்ஸ் ரிவர்ஸ் கதவு தரேன் சொல்றது கேளு கதவு தரேன். சாரி தோர். ஒழுங்கா கதவு தரதுரு. என்ன ஏத்தா ஏத்தாடா நிலைமை தோர. கதவு தரேன்னு சொல்றேன்ல தரேன். நீ அந்த ஜாமியானே இருந்து சாவுடா. என்ன பண்ற சீக்கிரம் வா போலாம். அந்த மருந்தை நாம தயாரிக்கிறதுக்கு இன்னும் என்னெல்லாம் தேவைன்னு நீ சொல்றியா? அதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படினா ஊசி அதெல்லாம் நம்ம கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நமக்கு டெஸ்ட் டியூப் சென்ட்ரிஃபியூஜஸும் தேவை. ஏன்னா அதை வச்சுதான் நம்மளால ரத்த பரிசோதனை பண்ண முடியும். மெடிக்கல் சம்பந்தப்பட்ட பொருளை இப்போதைக்கு நாம எங்கிருந்து போய் தேடி எடுக்கிறது? பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் தேடி பார்ப்போம். யூனிவர்சிட்டி அங்கே ஏதாவது லேப்ஸ் இருக்கும்ல? பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு. அதை விட அந்த மலையை தாண்டி ஒரு 100 மைல் போனோம்னா அங்கே ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு தேவையான எல்லாமே அங்கே கிடைக்கும். நம்ம அங்கே போய் பார்க்கலாம். நாம் அங்கே போயிட்டா நம்மெல்லாம் சேஃப்டியாக இருக்கலாம். ஒரே நேரத்துல நம்ம எல்லாரையும் எதிர்த்து போராடுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரெண்டு சான்ஸ் தான் இருக்கும். ஒன்னு சண்டை போடணும், இல்லைன்னா ஓடிடணும். நம்ம சாக போற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தன்னம்பிக்கை இழக்காத. நல்லா புடிச்சுக்க. நான் போறேன். அவன் என்ன பண்றான்? எனக்கு என்ன தெரியும், பைத்திய மாதிரி பண்றான். சரி, யாருக்கு என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். நமக்கு இப்போ ரம்போ இல்லைன்னா ட்ரில்லிங் மிஷின் ஏதாவது ஒன்று வேணும்.
வெமிலி நீ இந்த ட்ரக்ல இருந்து கீழ இறங்கி வா. ட்ரக்ல இருந்து கீழ இறங்கி போ அவங்க கூட. எப்படி இருக்க? இவ்வளோ நாள் நீ எங்க தான் போயிருந்த? உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன் சொல்லு. இனிமே நம்ம பிரியவே கூடாது. நான் உன்னை கேப்பேன், நீ எனக்கு தருவியா? தரேன். கட்டிங் மிஷின் இருந்தா கூட. உன்னோட தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த மருந்தை இப்ப நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்க போது. ஜாம்பி வெளிச்சத்தை தாங்குமாங்கிறது தான் நம்மளோட முதல் டெஸ்ட். அப்பதான் அந்த வைரஸோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்மளுக்கு தெரிய வரும். அந்த கட்டை எடுத்துருங்க. அம்மா நீங்கெல்லாம் யாரு? என்னை எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? இவங்க எல்லாரும் நமக்கு வேண்டியவங்க தான். நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏய் ஒரு நிமிஷம் இரு, முதல்ல தண்ணி குடிக்கலானா பாரு. குடி. நம்ம தயாரிச்ச மருந்து வேலை செய்யலையா? இல்ல, அது நிச்சயமா வேலை செய்யுது. அவனோட ரத்தத்துல இருந்துதான் இதை நான் தயார் பண்ண. நீ சொல்றது உண்மையா? ஆமா, நான் சொல்றது உண்மைதான். அவனுக்குள்ள அந்த வைரஸ் இருக்கு. ஆனா அவன் நடவடிக்கைகள் வேற மாதிரி இருக்கு. இப்ப மனுஷன் மாதிரி தான் இருக்கான், ஆனா ஜாம்பி போல இல்லையே. இது எனக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வைரஸால பாதிக்கப்பட்ட சிலர் பகல்லையும் சுத்துறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த விஷயத்த சிட்டில இருந்து வந்த என் நண்பர் ஒருத்தர் சொன்னான். அந்த ஜாம்பிஸ் மனுஷங்களோட மனுஷங்களா ஒன்னா சுத்திக்கிட்டு அவங்க பசிய போக்கிக்குமா? அப்படின்னா நம்ம அதுக்கான மருந்தை தயாரிக்கல, வைரஸ் தான் அதிகரிக்க செஞ்சிருக்கும். நீங்க சொல்றது புரியல. உண்மையிலே நீ ஒரு ஜாம்பி தான், ஆனா எங்களை மாதிரியே இருக்க. உனக்குள்ளே அந்த வைரஸ் இருக்கு. அவர் சொல்றது உண்மைதான். அவன் பகல் நேரத்து ஜாம்பி. ஒரு நிமிஷம் விடுங்க. இவன் டர்க்க கொன்னுட்டான். இவன் ஜாம்பி தானே? ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றதை கேளு, அவசரப்படாத. அதுங்க உன்னை கடிச்சதா? உன்னை தான் கேக்குறேன். இல்ல, உன்ன அட
கடவுளே, உன்னை கடிச்சிருச்சாம். என்ன மனுச்சிரு இருக்க முடியாது. உன்ன மாதிரி நானும் ஒரு ஜாம்பி ஆகணும்னா உன்னை நான் கடிச்சேன். நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. கெவினை காப்பாத்தி ஆகணும். அது நம்ம கையில இல்ல. நீ என் கூட வா. இங்க பாரு, சில பேர் நடந்துக்கிறத வச்சு நாம அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டினா எங்க கூடவே இருந்து அந்த வைரஸை அழிக்கிறதுக்காக உதவி செய். எல்லாரையும் பிழைக்க வைக்க முடியலனாலும் கொஞ்சம் பேர் அதை காப்பாத்தலாம். நீ என் பேச்ச மீற மாட்டான்னு எனக்கு வாக்கு கூட. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. வாங்க போகலாம். இவனையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம். கெவினை கூட்டு போய் என்ன பண்ணுவ? அவ மனுஷன் இல்லன்ற உண்மை இப்பதானே தெரியும். யாரும் இங்க இருந்து அசையாதீங்க. தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்க. எல்லாம் முடிய போகுது. சீக்கிரம் வா. சுலபமா கண்டுபிடிப்பாங்க நினைக்கவே இல்லை. பின்னாடி வழியா போய் அதுங்களை கொண்டுடுங்க. நீ என்ன பண்ற? இது நமக்கும் அவங்களுக்கும் உள்ள போட்டி. இதுல அவங்களா நாமளான்னு பாத்துடலாம். பொய்த்தியக்காரி மாதிரி நடந்துக்காத. இந்த பக்கம் வந்து அவங்கள சுடுங்க. இவங்கள ஒருத்தர் உயிரோட இருந்தாலும் நாம உயிரோட வாழ முடியாது. நம்ம சிட்டிக்கு போயிடலாம். அங்க நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நாமளும் அவங்களோட சேஃபா வாழலாம். நீ சொல்றது கேட்க நல்லா இருக்கு. மனுஷங்க கூடயே இருந்து அவங்க ரத்தத்தை குடிச்சு வாழலாம்னு சொல்றியா? ஏன் அந்த மாதிரி நினைக்கிற? அப்போ வேற என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. நம்ம மனுஷங்க இல்லையே, வேற வழி இருக்கு. நாம அந்த மாதிரி பண்ணுவோம். டெல் அஸ் என்ன என்ன சாதாரண மனுஷனா மாத்த மாட்டியா? உங்களோட சேர்ந்து வாழணும். என்ன சுற்றாத? எனக்கு அந்த மருந்து கொடுத்து சோதனை பண்ணி பாருங்க. உங்க எல்லாரையும் விட்டு போறோம். எங்க கதை முடிஞ்சது?
வேணாம் சுற்றாத. இங்க பாரு, நீங்க யாருன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. எனக்கு உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? என் நவுத்து விட்டா நான் எங்கேயாவது போய் பழச்சுப்பேன். அந்த மாதிரிலாம் உன்னை விட முடியாது. ஏன்? ஏன்னா நான் உன்ன லவ் பண்றேன். Been out here a long time. Daywalker.
One shot. Better call the sin. How far back do you remember? You weren't making a cure. You're making contagion. Vampire. Every ounce of energy used to feed. Kill. Infect. The overrun. The whole lot of them. Out here we got two choices. You kill him, or you hide from him. You run, or you fight. We don't run. We can rearm ourselves, stabilize, try and develop a serum.